என்னது 30 ரூபாய்க்கு பிரியாணி தர்றாங்களாடா, ஆமாங்க இ கார்டு தாங்கல்ல 30 ரூபாய் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனான். இந்த அளவுக்கு நம்ம ஷாக் ஆகிட்டு அந்த கடைக்கு போனோடனே உள்ளே வந்து நிறைய கஸ்டமர்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் ரெண்டு பிளேட் பிரியாணி சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸ், சிக்கன் ரைஸ் இது மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எக் பிரியாணி சொன்னோடனே எக் எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் இருக்க பிரியாணி வந்து நல்லா கிண்டி விட்டு மிக்சிங்லாம் பண்ணி நல்லா பிரியாணி எடுத்து பவுலில் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பவுல் நிறைய பிரியாணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிளேட்ல வச்சுட்டாரு. அப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பிளேட்டை ஃபில்லப் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிரியாணியை வந்துட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு இருக்க மாதிரி எங்களுக்கு வந்துட்டு செம டவுட்டாக இருந்தது, 30 ரூபாய்க்கு இந்த எக் பிரியாணி கொடுக்குறாங்களே டேஸ்ட்டாக இருக்குமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படியே வந்துட்டு ரெண்டு பிளேட்லேயே வந்துட்டு பிரியாணியை வச்சு நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அதில் வந்துட்டு ரெண்டு பீசஸ் வேற வச்சாருங்க. இப்போ வந்து அந்த 30 ரூபாய் பிரியாணியை மூக்கு மூட்டை சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சும்மா சொல்லப்படாது, பிரியாணி வந்து நல்லா வேக வச்சிருந்தாங்க. எடுத்து பார்க்கும்போது செம்ம சாஃப்டாக இருந்தது பிரியாணி. பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் ஆனியன்லாம் ஆட் பண்ணி அதில் வந்துட்டு முட்டையை உடச்சி சேர்த்து சாப்பிட சொல்ல 30 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த பிரியாணி நம்மளோட ரேட்டிங் 10க்கு வந்துட்டு 8 தரோம். இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. டாடா, பை பை.